அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அவர்கள் யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது தமிழில் ஒரு 30 கொஸ்டின்ஸ், முக்கியமான 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நிலைமொழி ஈற்றில் எந்த உயிரெழுத்து வந்தால் ஈ தோன்றாது? நிலைமொழி ஈற்றில் எந்த உயிரெழுத்து வந்தால் ஈ தோன்றாது? ஏ. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எத்தனை செய்யுள்களை கொண்டது? ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எத்தனை செய்யுள்களை கொண்டது? 409. கருமுகிலும் வெண்மதியும், கருமுகிலும் வெண்மதியும் இம் வந்து வெளிப்படையா வந்திருக்கு, அதனால எண்ணுமை. ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல், ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கலிலியோ கலிலி பைசா நகர பல்கலைக்கழகத்தில் எந்த பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டார்? கலிலியோ கலிலி பைசா நகர பல்கலைக்கழகத்தில் எந்த பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டார்? கணிதம். அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே என்று முதலில் கூறியவர், அண்டத்தின் மைய பூமி என்று சூரியனே என்று முதலில் கூறியவர் கோப்பர்நிகாஸ். நன்னூலுக்கு காண்டிகையுரை கண்டவர், நன்னூலுக்கு காண்டிகையுரை கண்டவர் இராமானுஜ கவிராயர். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞரல்லன், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். முடியரசன். போதவில் பொய்கை தோறும் என்பது, போதவில் பொய்கை தோறும் என்பது மலர். ஆளினை சுற்றி நிற்கும் அருந்துரல் மறவர் என்பது, ஆளினை சுற்றி நிற்கும் அருந்துரல் மறவர் என்பது வலிமை. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு, சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1851. இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் இவ்வரிகளுக்கு தொடர்புடையவர், இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் இவ்வரிகளுக்கு தொடர்புடையவர் கம்பர். எழுத்து வழக்கு சொற்களில் அல்லாதது, எழுத்து வழக்கு சொற்களில் அல்லாதது நாட்கள். திங்கள் மறைப்பு சந்திர கிரகணம் பற்றி கூறும் நூல், திங்கள் மறைப்பு சந்திர கிரகணம் பற்றி கூறும் நூல் திருக்குறள். வில்லிபுத்தூரார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? வில்லிபுத்தூரார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 14. கம்பனை கற்க கற்க அவனது கவிதை தமிழர்கள் கொண்ட லட்சியத்தையும் பண்பாட்டையும் உயர்த்தும் என்று கூறியவர் யார்? கம்பனை கற்க கற்க அவனது கவிதை தமிழர்கள் கொண்ட லட்சியத்தையும் பண்பாட்டையும் உயர்த்தும் என்று கூறியவர் யார்? எஸ். வையாபுரி பிள்ளை. வீரமா முனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார்.
என கூறியவர் வீரமா முனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை. கீழ்கண்டவற்றுள் எந்த இலக்கண நூலை ஆறுமுக நாவலர் இயற்றவில்லை? கீழ்கண்டவற்றுள் எந்த இலக்கண நூலை ஆறுமுக நாவலர் இயற்றவில்லை? இலக்கண விருத்தியுரை. ஆறுமுக நாவலர் கீழ்கண்ட எந்த இடத்தில் தனது அச்சுக்கூடத்தை அமைத்தார்? ஆறுமுக நாவலர் கீழ்கண்ட எந்த இடத்தில் தனது அச்சுக்கூடத்தை அமைத்தார்? சென்னை. கல்லணையை கட்டினான் எவ்வகை தொகாநிலை தொடர்? கல்லணையை கட்டினான் எவ்வகை தொகாநிலை தொடர்? வேற்றுமை தொடர். பொருந்தாதது பொருந்தாதது. கோலம் போடு. முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் ஆறுமுக நாவலர். தில்லியில் உள்ள திகார் சிறைச்சாலையின் நிலை பற்றி கண்டறிந்து வெளியிட்ட பத்திரிகை. தில்லியில் உள்ள திகார் சிறைச்சாலையின் நிலை பற்றி கண்டறிந்து வெளியிட்ட பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ். ராசபாளையத்தின் அருகிலுள்ள முரம்பில் பாவனாரின் புகழ் பேசும் இடங்களில் பொருந்தாதது. ராசபாளையத்தில் அருகிலுள்ள முரம்பில் பாவனாரின் புகழ் பேசும் இடங்களில் பொருந்தாதது பாவனார் மணிமண்டபம். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். கணினியின் முதல் செயல் திட்ட வரைவாளர் கணினியின் முதல் செயல் திட்ட வரைவாளர் லேடி லவ்லேஸ். கீழ்கண்டவற்றில் இலக்கண போலிகளில் அல்லாதது கீழ்கண்டவற்றில் இலக்கண போலிகளில் அல்லாதது கால்வாய். இணையத்திற்கு வித்திட்ட ஜான் பாஸ்டல் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இணையத்திற்கு வித்திட்ட ஜான் பாஸ்டல் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா. வானூர்தி வடிவம் மற்றும் அது இயங்கும் முறையை பற்றி விளக்கும் நூல் வானூர்தி வடிவம் மற்றும் அது இயங்கும் முறையை பற்றி விளக்கும் நூல் பெருங்கதை. தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி பாரதிதாசன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இணைந்திருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.